शरदिन्दु सुंदर रुचि शरदिन्दु चेतसि सामे गिरां देवि चेतसि सामे गिरां देवि अपहृत अपकृत्य तव सन्ततम् अर्थान् अखिलान् प्रकाशयेत्। सहायाः पाकणो நாயகஸ் சகாய இதுல வந்து முந்த ஸ்லோகம் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் ஷோடஷ பேதானாம்ங்கிறத இடத்துல அந்த ஏஷாம் உக்த ஷோடஷ பேதானாம் அப்படின்னுட்டு ஏஷாம்ங்கிறச்சு நாயகானாம் அதே தொடர்ச்சியா தான் அடுத்த இதுல அத பிரசங்காத்து ஏதேஷாம் சகாயானு ஆக இவர்களுடைய ஏதேஷாம் சகாயானு ஆக இவர்களுடையங்கிறச்சு நாயகானாம் சகாயானு ஆக இது ஒரு பெரிய டாபிக் ஏன்னா நிறைய என்யூமரேட் பண்ணணும் லிஸ்ட் மாதிரி வரிசையா வரும் உங்களுக்கு படிங்க நாயகச்ச சகாயா அதானே ஆமா நாயகா காவியே நேதா பவதி இதி பூர்வஸ்மின் பாடே பிரதிபாதிதா ஸ்வநேதிருத்வ बलेन स कार्य सम्पादयति इति स्पष्टमेव तथापि कर्मणि अनेके तस्य सहायकरूपेण भवन्ति सुदीर्घप्रसङ्गे नायकः कार्यसाधननिमित्तम् अन्येषां सहयोगम् अपेक्षते शृङ्गारे नायिका मानभञ्जनादिषु कर्मसु दुष्टनिग्रहेषु चर्मकार्येषु च तस्य सहायतायै पात्राणि भवन्ति अपि च दौत्यं निर्वोढुं सहायका भवन्ति एते सहायाः नायकलक्षणप्रसङ्गे तस्य सहायकथनं आवश्यकम् इति धिया आलोच्यते இப்ப நாயகனுக்கு வந்து என்னத்துக்காக இத்தனை சகாயர்கள் வேணும் அதாவது ஹெல்பர்ஸ் வேணும் அப்படின்னா நாயகத்துல வந்து அதாவது ஒரு காவியத்துல வந்து நாயகன் வந்து நேதா ஹி லீட்ஸ் த ஹோல் பிளாட் அப்படிங்கறச்சு அவனால மாத்திரம் ஒரு இது மோனோ ஆக்டிங் பிளே இல்லையே இப்ப பாணமோ இல்ல வந்து ஒரு டைப் ஆஃப் இது இருக்கு அதுல ஒன் ஆஃப் த ரூபகம் அந்த ஒன் ஆஃப் த ரூபகத்துல இட் இஸ் அ மோனோ ஆக்டிங் ஒரே ஒரு பர்சன் வந்து ஸ்டேஜ்ல இருப்பான் இன்னொருத்தன்ட்ட பேசுற மாதிரி ஆகாஷ பாஷிதம்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் சோ ஹீ இஸ் தி சிங்கிள் சோல் பர்சன் ஹூ டேக் கேரிஸ் அவுட் தி என்டையர் டிராமா அண்ட் அந்த டிராமாவும் சின்னதாவும் இருக்கும் வேற நமக்கு வந்து இங்க நாடகம்னு எடுக்கிறச்சேயோ இல்ல காவியத்துல மொத்தமா நம்ம பாக்குறச்சேயோ பெரிய பெரிய இது பாக்குறச்சு நிறைய ஹீ நீட்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் சோ ஸ்வ நேதிருத்வ பலேன வித் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் லீடர்ஷிப் அவனுக்கு வந்து காரியம் சம்பாதயத்தி பலவிதமான காரியங்கள் அவன் வந்து பண்ணியாகணும் அதற்கு பலவிதமான பேர் அவனுக்கு சகாயக ரூபேன பவந்தி சுதீர்க பிரசங்கேன ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட் இருக்கிறச்சு நாயகா காரியசாதன நிமித்தம் அந்நேஷாம் சகயோகம் அபேக்ஷத்தை எக்ஸ்பெக்ட்ஸ் ஹெல்ப வந்து ஒரு காரியத்தை சாதனம் காரியத்தை வந்து சித்திக்கிறதுக்காக சக்சஸா அதை வந்து முடிக்கிறதுக்காக நிமித்தமாக ஒரு காரணமாக அவனுக்கு நிறைய சக பாத்திரங்கள் தேவை அந்த அது வந்து என்ன ஜென்ரலா வந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு இருக்கலாம் இல்ல ஸ்ருங்கார விஷயத்துல ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நாயிக்காவை சரி கட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இல்ல துஷ்டர்களை வந்து அடக்கிறதுக்கு வேணும் ஒரு ஆர்மியோ இல்ல ஒரு சேனாபதியோ அந்த மாதிரி விஷயங்கள் அது இந்த பல காரியங்களுக்காக அவர் சொல்றார் வேணும் நமக்கு அதே போல தூதர்களும் அவசியம் அந்த தூதர்களை பத்தியும் மூணு விதமா பிரிச்சு சொல்ல போறார் அவர் சோ ஒவ்வொருத்தர சர்மகாரியேஷு அது சர்ம இல்ல அது தர்ம காரியம்னு மாத்தி தர்ம காரியேஷு சர்மனா தோல் அர்த்தம் இங்க வந்து தர்ம காரியேஷு தர்ம காரியம்ங்கிறச்சு உங்களுக்கு ஒரு தாபசன் பண்டித கௌஷிகி இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் சோ யூ கேன் அப்ரோச் சர்டன் பீப்புள் த்ரூ சர்டன் ஒரு இது இப்போ வனேச்சரன் கிராதார்ஜுனியத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பமே ஒருத்தன் வந்து ஒரு ஒரு வேடுவன் வர்ணிலிங்கி விதிப்பஸ்தமாயோன்னு வருவார் அதுல வந்து ஒரு வேடுவன் பிராமண வேஷத்துல அவன் போவான் ஏன்னா ஒரு பிராமணனுக்கு வந்து அந்தப்புறம் வரையில் அவனுக்கு வந்து ஆக்சஸ் உண்டு நிறைய சாதாரணப்பட்ட மனுஷர்கள் ஆக்சஸ் பண்றதை விட இன்னொருத்தர் வந்து ஜாஸ்தி ஆக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனால அவன் மாறு வேஷத்துல போவான் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு
இடத்துக்கு இடம் பொருள் ஏவலுக்கு ஏத்த மாதிரி ஆட்களை வச்சுருக்கணும் நாயக்கர். அந்த ஒரு செட் பீப்புள இப்ப வந்து அனலைஸ் பண்ண போற. நாயகசிய நாயகசிய பீட்டமத்த நாமா சகாயகா தத்துதாகரணச்ச பிரதிங்க பிரசங்க பிராப்தே பகுதேச வியாப்பினி இதி விருத்தே நாயக சாமானிய குணைஹி கிஞ்சித் பூனகா நாயகா இவ பீட்டமர்த்தகா பவதி. இது வந்து இந்த செகண்ட் ஹீரோ மாதிரி. பீட்டமர்த்தகாங்கிறது உங்களுக்கு வந்து நாயகனோட குணங்கள் இருக்கும், எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து பிரசங்கம் இருக்கோ கான்டெக்ஸ்ட்ல. இப்ப நாயகனுக்கு வந்து ஒரு 75% ஆஃப் த டிராமால எக்ஸ்போஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த பீட்டமர்தனுக்கு வந்து அவனை விட கொஞ்சம் குறைச்சலா இருக்கும், ஒரு 60% அவனோட கூட இருப்பான். பட் அட் த சேம் டைம் ஹி வில் பி ஆல்சோ ஆர் 60 இல்ல 40 எப்படியோ அது வந்து ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். பட் ஹி வில் பி ஹி வில் ஹாவ் ஆல் த குவாலிட்டிஸ் தட் ஆர் வெரி க்ளோஸ் டு த நாயகன். ஏதோ ஒரு சில குணங்கள் மட்டும் கம்பேர் பண்றது கம்மியா இருக்கும் அவ்வளவுதான். அவனோட லட்சணம் அடுத்தது ஸ்லோகத்துல கொடுக்கிறார் காரிக்கால. நாயகனோட ரொம்ப தூரம் வந்து கூட வருவான். அதே சமயத்துல பிராசங்கிக இதிவிருத்தே, சோ பிராசங்கிக இதிவிருத்தே தூர அனுவர்த்தினி. பிராசங்கிக கான்டெக்ஸ்டா இருக்கக்கூடிய இதிவிருத்தம்னா ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட இதுல வந்து ஸ்கோப்ல வந்து இவன் பீட்டமர்தன்ங்கிறவன் வந்து ரொம்ப தூரம் வருவான் நாயக்கனை பின்தொடர்ந்துட்டு. கிஞ்சிது தத்குணஹீனஹா, கொஞ்சம் அந்த தத்துங்கிறச்சு தஸ்ய நாயகசிய அந்த நாயகனுடைய குணங்கள்ல இருந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அவனுக்கு. அப்படிப்பட்டவனுக்கு பீட்டமர்தன்னு விட்டு ஒரு சம்யா நாயக சமானகா நாபி அதி நிகிருஷ்டகா. ரொம்ப குறைச்சலும் இல்ல, ரொம்ப இதுவும் இல்ல, அவனுக்கு ஈக்குவலும் இல்ல, அவனோட இல்ல குறைச்சலும் இல்ல இல்ல. அதிக வியாபினி சரித்திரே பீட்டமர்த்த நாயக சகாயகா நாயக ஏவ காரிய சாதன பரு பவதி ததா சுதீர்க ராம சுதீர்கே ராமாயணே ராமச்சந்திரஸ்ய சுக்ரீவகா சகாயகா பவதி. அதிக வியாபினி சரித்திரேன்னு எந்த ஒரு டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப தூரம் வியாபிச்சு இருக்கக்கூடியதாக இருக்கு. இட் எக்ஸ்டெண்ட்ஸ். ஒருத்தரோட கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய இப்ப ராமாயணமான இதுல வந்து ராமனை பாத்தியே மொத்தம் சொல்லிட்டு இருந்தோம்னா தென் நமக்கு வந்து போர் அடிச்சாலும் அடிக்கும். சோ அதனால கொஞ்சம் கூட வந்து சில பேர் இருந்தான்னா சகாயம், அவனால எல்லா காரியத்தையும் ராமனை பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கூட பண்றதுக்கு சுக்ரீவன் மாதிரி ஒரு சௌரியமா. ஆமா, மேலும் ஒரு ராஜான்னு ஒருத்தனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோ அப்புறம் அவனுக்கு ஒத்துமே இல்லாம இருந்தானா அந்த கேரக்டர் இட்செல்ஃப் வில் பிகம் எ சரியா இருக்காது இல்லையா? ஆமா. சோ அர்த்தாத் அர்த்தாத் காவியே நாட்டியே ச இதிவிருத்தம் த்விதம் பவதி ஆதிகாரிகம் பிராசங்கம் சேதி இதம் பிராசங்கிக இதிவிருத்தம் கதாச்சித் தீர்க்கம் பவதி கதாச்சித் லகு பவதி யதி தீர்க்கம் ஸ்யாத் ததா நாயகேன சக சகாயஸ்யாபி உபஸ்திதி நாடகே அனிவார்ய இதி ஹேதோ. நாயக சகாயாக ஸ்தாபிதா நாட்டி அயம் நாயக சகாயாக. ஆதிகாரிகம் இதிவிருத்தம்ங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. காவியத்திலயும் நாட்டியத்திலயும் பார்த்தோம்னா இதிவிருத்தம்னா ஸ்டோரி பிளாட். இந்த பிளாட் வந்து ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு ஆதிகாரிகம். ஆதிகாரிகம்னா அந்த இட் இஸ் வெரி சென்ட்ரலைஸ்ட் அரௌண்ட் த கேரக்டர். வேற பிராசங்கிகம்ங்கிறது உங்களுக்கு வந்து இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் அரௌண்ட் த ஸ்டோரி கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதிவிருத்தமா இருந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பீட்டமர்தன்ங்கிறவன் ஒருத்தன் இருப்பான். இஃப் இட் இஸ் ஒரு நாயகனை பேஸ் பண்ணி அதிகாரி அந்த ஆதிகாரிகம்னா ஒரு ஒரே ஒரு சென்ட்ரல் கேரக்டரை சுத்தி இருந்ததுன்னா அதுல உங்களுக்கு ரொம்ப வந்து பீட்டமர்தன் வரமாட்டான்.
ஃபார் எக்ஸாம்பிள் துஷ்யந்தன் எடுத்துட்டோம்னா சாகுந்தலத்துல எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பீட்டமர்தங்கிற கேரக்டர் உங்களுக்கு கிடையாது இல்ல உத்தரமச்சரித்தம் எடுத்துட்டோம்னா கூட உங்களுக்கு வந்து பீட்டமர்த கேரக்டர் அவசியம் இல்லாங்க கேரக்டர் இல்ல இல்ல வேற இஃப் இட் இஸ் தூர வியாபினி பிராசங்கிகம் ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி கான்டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கிறச்சு அப்போ அந்த இடத்துல நமக்கு இந்த கேரக்டர் தேவை நாட்டியே அயம் நாயக சகாயக சகாயக்கோவா தியாகாதிபிகி நாயக குணயுக்தோ பவதி பரந்து ஜாயத்தே அீட்டமர்தநாம சகாயக அவன் கூடவே இருந்து பீட்டமர்தனா பின்னாடியே நிக்கிறதுன்னு அர்த்தம் பீட்டங்கறச்சே உட்கார்றது சீட்னு அர்த்தம் அப்படியே பின்னாடியே உட்கார்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் மாதிரி இருக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ருங்காரத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடியவளை பத்தி சொல்றார் நாயகசிய ஸ்ருங்கார சகாயாக நாயக்கனுக்கு ஸ்ருங்காரத்துல ஒரு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கா அவர்கள் எப்படி இருப்பான்னா பக்தா நர்மசு நிபுணாக குபித வதுஹு மானபஞ்சனாக சுத்தாக இதுல பக்தாகாங்கிறச்சு அனுரக்தாக நாயக்கனிடத்துல ஒரு ஆசையுடன் கூடினவர்கள் சோ அவனை ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அதனால எப்பவுமே தேர் வெரி டிவோட்டட் டு த நாயக்கா அதுக்கப்புறம் நர்மசுங்கிறச்சு பரிஹாசாதிஷு நிபுணாக பிரவீணாக பரிஹாசம் ஒருத்தர் ஒருத்தர் கிண்டல் பண்றது சிவ எல்லாருக்குமே வந்து ஒரு பக்தியோட அந்த ராஜாவா ஆஹா ஓஹோ ராஜான்னு கையை கூப்பின்னு நமஸ்காரம் பண்றவா ஒரு செட் இருந்தா கூட இந்த விட்டன் சேட்டன் விதூஷகன் எல்லாம் என்னன்னா கொஞ்சம் கேலி பண்றவா தே ஹாவ் அ மோர் க்ளோஸ்னஸ் டுவர்ட்ஸ் த நாயகன் ஏன்னா அவன் வந்து அவனோட அந்தரங்க விஷயங்களுக்கெல்லாம் இவாளுக்கு வந்து ஆக்சஸ் உண்டு ஒரு எந்த பெண்ணை பிடிக்கும் அவனுக்கு சேட்டன் விதூஷகன் விட்டனுக்கெல்லாம் வந்து ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும் சோ ராஜாவை பார்த்து பரிகாசம் பண்றது இல்லைன்னா அந்த நாயிகாவை பார்த்து பரிகாசம் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோ தேர் இஸ் அ க்ளோஸ்னஸ் பெட்டர் க்ளோஸ்னஸ் அந்தரங்க விஷயங்கள்ல காம சச்சிவகான்னு பேரு சில சமயம் அந்த விதூஷகனுக்கு ஜெனரல் மந்திரிய விட இந்த மன்மத விவகாரத்துல எல்லாம் அவன்தான் மந்திரி மாதிரி மெசஞ்சர் இல்ல சச்சிவகான மந்திரின்னு அர்த்தம் மந்திரி ஓகே தூதகா தான் குபித வது மானபஞ்சனாக அப்படின்னா மானினி கோபத்தோட இருக்கக்கூடிய செல்ஃப் எஸ்டீமோட இருக்கிற நாயிகாவனுடைய கோபம் அந்த கோபத்தை பஞ்சனம் போக்கடிக்க சாமர்த்தியமுடையவர்களாகவும் இருப்பார்கள் சோ விட சேட்ட விதூஷகாத்யாக விடஹாங்கிறது மிருச்சகடிக நாடகத்துல வசந்த சேனாயாக நாயிகாயாக சகாயாக இந்த விட்டஹாங்கிறது ஆக்சுவலி விட்டன்ங்கிறவன் முதல்ல வந்து மிருச்சகடிக்கத்துல சகாரனோட கூட இருப்பான் ஆனா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இவளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவான் வசந்த சேனாக்கு நாயிகாவுக்கு அது கேரக்டர் மிருச்சகடிகத்துல சேட்டகாங்கிறது மாலதி மாதவத்துல கலஹம்சம் முதலிய நாயக்கர் கலஹம்சங்கிற ஒரு சேட்டன் இருக்கான் விதூஷகன் வந்து பல நாடகத்துல பாக்குறோம் அபிஞான சாபத்துல மாளிகாக்கு மித்ரம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவாள்லாம் ஸ்ருங்கார சகாயம்னு பேரு ஸ்ருங்காரத்துல மாத்திரம் அவ வந்து ஹெல்ப் பண்ணுவா ஹெல்ப் பண்ணுவா இதமபி போத்யம் தத் நாயகானாம் இவ நாயிகாமபி ஏதே சகாயாக பவித்தும் அர்ஹந்தி ததா முச்சகடிகே வசந்த சேனாயா விடக சகாய ரூபகே அவதீர்ணகா இப்ப அந்த இடத்துல ஸ்லோகத்துல பார்த்தேன்னா விட சேட்ட விதூஷகாத்யாக இருக்கு அந்த ஆதி பதத்தினால என்ன சொல்றாருன்னா மாலாக்காரஹா
மாலாக்காரன்னா ஒரு பூ தொடுக்கிறவன் ஹெல்ப்பா இருக்கலாம், இல்ல பூ கொண்டு வரவன் இருக்கலாம், இல்ல ரஜகஹா வண்ணான் தாம்பூலிகா பூலிகா வெத்தலை பொட்டி தூக்குறவனோ இல்லைன்னா வெத்தலைய விக்கிறவன், காந்திகஹானா ஃப்ரேக்ரன்ஸ் விக்கிறவன். இதுல வந்து காதம்பரியில வருமே, காதம்பரியில அந்த தாம்பூலிகா. ஆமா காதம்பரியில வரும், தாம்பூல கரங்க வாகினின்னு வரும். அவள் அவள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவா. அண்ட் தென் இதுல முத்ரா ராட்சசத்துல பார்த்தோம்னா ஒரு பாம்பு பாம்பாட்டி ஒருத்தன் வருவான். இந்த மாதிரி நிறைய, அது வந்து ஒரு ஒரு கவியினுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியை பொறுத்து ஹீ கேன் கிரியேட் சர்டன் பீப்புள் டு ஹெல்ப் இன் திஸ். முத்ரா ராட்சசத்துல அது வந்து ஸ்ருங்காரம் கிடையாது, ஒரு வெறும் ஹெல்பருங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். அது ஆக்சுவலி தூதன் அங்க. தத்ர விடஹா, விடஹாவுடைய ஒரு விடனோட ஆதி சப்தாத் மாலாகாரஹா ரஜகா. அந்த காரிகாவை படிச்சிருங்க. சோ சம்போக ஹீன சம்பத்து விடஹா தூ தூர்த்தஹா. எங்க இருக்கு? இல்ல ஆதி ஆதி சப்தாத்துல இருந்து படிச்சேலாம் படிங்க. விடஹா சேதகா விதூஷகாத்யா இத்யர்த்த ஆதி சப்தாத் மாலாகாரஹா ரஜகா தாம்பூலிகா காந்திகா ச ஏதே அப்பி போத்யோ பவந்தி. காந்தி கஹாங்கிறது கந்தத்தை விற்க கூடியவன், கந்த விக்ரேதா. வாசன பொருளை விக்கிறவன் வருவான் இல்லையா அவன். அடுத்தது விடனுடைய டெஃபினிஷன். தத்ர விட்டோ யதா சம்போக ஹீன சம்பத்தி விடஸ்து தூத்ர தூர்த்தா தூர்த்த கலேசக ஒவ்வொன்னுக்கும் வந்து கீழே எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறார். இது எல்லாம் வந்து விடனுடைய விடஹாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் என்ன? சம்போகஹீன சம்பத்து ஃபர்ஸ்ட் ஒன். சம்போக ஏராளமான போக அதிசயேன எக்கச்சக்கமா அவனுடைய என்ஜாய்மெண்ட் ஊதாரித்தனமா செலவழிச்சதுனால அவன்கிட்ட இருக்கக்கூடிய சம்பத் எல்லாமே ஹீனம் வினாசிதம் எல்லாமே வீணப்படுத்து அவனோட. ஆகையினால என்ன இப்ப ஆயிடுறது, அவனுக்கு சுயமா சம்பாத்தியம் இல்லாத காரணத்தினால அண்ட் இருக்கிற சம்பாத்தியத்தை எல்லாத்தையும் செலவழிச்சதுனால ஸ்வஜீவிகா நிமித்தம் அபரம் ஆசிரயதி, தன்னுடைய ஒரு சர்வைவலுக்கு இன்னொருத்தரை எதிர்பார்த்துருக்கான். ரெண்டாவது தூர்த்தகா, தூர்த்தகாங்கிறச்சே கூட்டஸ்வபாவகா தியூத நிரதகாவா அப்படின்னு தியூத நிரதகான் இருக்கணும். சோ கூட்டஸ்வபாவகானா ஒரு கபடமான ஸ்வபாவத்தை கொண்டவன், ஒரு யாரை எப்படி வந்து கௌகலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்வபாவம், அல்லது தியூத நிரதா கேம்பிளிங்ல அப்படியே ஈடுபாடோட இருக்கக்கூடியவன், தாயக்கட்டம் விளையாடுறதுலயே அவன் ஈடுபட்டான். அடுத்தது கலா ஏகதேசா, அவனுக்கு எல்லா கலைகளும் தெரியாது, ஆனா இந்த ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் எல்லாத்த பத்தியும் ஏதோ ஒரு அம்சம் தெரியும். ஏகதேசம் ஜானாதி. சோ கலைகள்ல நிருத்தியம் கீதம் வாத்தியம் எல்லாத்துலயும் அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். வந்து எல்லாத்த பத்தியும் எந்த டாபிக் கொடுத்தாலுமே அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு தயாரா இருப்பான், அது கலைக தேசஜா. அடுத்தது வேஷோபச்சார குஷலஹா, வேஷாங்கிறது வேஷ்யாவனுடைய ஆலயம், அந்த வேஷ்யா ஸ்திரீனுடைய ஒரு ஆலயத்துல உபச்சார குஷலஹா வர்றவாளுக்கும் போறவாளுக்கும் அதுல வந்து அவனுக்கு விவகாரம் பண்றதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவன். வாக்மி வாக்பட்டுகு பேசக்கூடிய ஒரு திறன் கொண்டவன், மதுரஹா ரொம்ப கடமுடான பண்ண மாட்டான் எந்த காரியமுமே, வெரி ஒரு நாசூக்கா ஒரு காரியங்களை செய்யக்கூடியவன், ஸ்வீட்டா இல்லாத ஒரு மாதிரி தழுக்கா பண்ணுவான் சில காரியங்கள் எல்லாம். இதுல இந்த மிருச்சகட்டிகத்துல விட்டனுக்கும் சேட்டனுக்கும் ரொம்ப அழகா வித்தியாசத்தை கொண்டு வருவார் அவர். மாஸ்டர் இன் கேரக்டர் போர்ட்ரேயல் அதுல பாத்தீங்கன்னா இந்த விட்டன் ஆக்சுவலி விட்டனை வந்து சம்ஸ்கிருதம் பேசுறவாளா இருப்பான், ஏன்னா அவனுக்கு எல்லா பாஷைகளும் தெரியும், எல்லா பாஷையும் தெரியும். சோ அதனால விட்டனை வந்து சம்ஸ்கிருதம் பேசுற கேரக்டரா இருப்பான் அதுல. சோ மதுர வியவஹார குஷலஹா கோஷ்டியாம் சபாயாம் பகுமதா, ஜென்ரலி ஒரு சபை கூட்டுத்துனா அதுல அவனுக்கு வந்து சபா ஆத்ரிதா, ஹி இஸ் ஆனர்ட் இன் அ சபா.
ஏவம் குணசம்பன்னஹா விடஹா மிருச்சகடிக நாடகே திருஷ்யதே. இப்படி சேட்டஹாங்கிறது சேட்டனுக்கு வந்து தத்ர சேட்டஹா பிரசித்தஹா ஏவன்னு டெக்ஸ்ட்ல போட்டுட்டார். ஒன்னும் அதுக்கு வந்து டெபினிஷன் கொடுக்கல. பட் உங்க இதுல வந்து சேட்டஹா பிரித்தி ரூபேன பிரசித்த ஏவ. சேட்டஹாங்கிறவன் ஜென்ரலி இந்த வேலைக்காரன். ஆனா அந்த வேலைக்காரன்லயே ஒரு கொஞ்சம் க்ளோஸா இருப்பான். சேட்டி புத்திரஹா சேட்டஹா இது விதித்தத்வாது. சேட்டி புத்திரஹான சேட்டிங்கிறவளும் ஒரு வேலைக்காரி, வேலைக்காரிக்கு பிறந்தவனாதான் இருப்பான் ஜென்ரலி. ஆனா காலங்காலமா அந்த ராஜாவுக்கு ஒரு சேவை புரியறத பண்ணிதால க்ளோஸா இருப்பான். சோ பிரித்தியே தாசே தாசேர் அதாசேய தாச. ஓ சரி, இது அமரகோஷம், அது விட்டுருங்கோ. உக்தம் ச நாட்டியசாஸ்திரே நாட்டியசாஸ்திரத்துல கலஹப்ரியா, கலகம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு சேட்டனுக்கு. ருச்சிகடிகத்துல இந்த சேட்டனுக்கும் விதூஷகனுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அதனால கலஹப்ரியா பகுகதா, ரொம்ப கதை பேசிட்டே இருப்பான், வம்பு பேசுவான். பாக்குறதுக்கு ஒண்ணும் அப்படியே ஹேண்ட்ஸம் எல்லாம் இருக்க மாட்டான், கொஞ்சம் இருக்க மாட்டான். ஒரு விபரீதமான வேஷத்தை போட்டு வருவான், ஒரு ஹாஸ்ய பிரதாயகமா. அதுக்கப்புறம் கந்த சேவகா, கந்த சேவகான ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல கமகமான வாசனையோட அத்தர் எல்லாம் போட்டு. மான்ய அமான்ய மான்ய மான்ய அமான்ய விசேஷக்ஞா, யாருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மான்யா அப்படின்னா மானனீயா கஹா அமானனீயா, யாருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. பகுமதா அபகுமதா யாருங்கிற ஒரு டிஃபரன்ஸ் விசேஷம் அவனுக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்டவன் தான் சேட்டஹான்னு சொல்றோம். சேட்டஹா அபி ஏவம் விதஹா ஸ்மிருதா. நெக்ஸ்ட் விதூஷகனோட டெபினிஷன், விதூஷயதி இது விதூஷகா. விதூஷயத்தின் மத்தவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். ஜென்ரலி எப்படின்னா குசும வசந்தாதி அபிதா, அபிதா பிரிக்கிறது கஷ்டமா இருக்கும், நீங்க அப்படியே கமா போட்டு வந்துருங்க. சோ குசும குசும வசந்தங்கிற பேர் இருக்கலாம், மாதவ மதுமாசத்த சம்பந்தமான நிறைய கௌதம மாதவ குசும வசந்த இந்த மாதிரி பேர்களை வச்சுட்டுதான் ஒரு விதூஷகன்னுங்கிறவன் வருவான். ஏன்னா ஸ்ருங்காரம் வந்து ஹெல்ப் பண்றதுனால அந்த ஸ்ருங்காரத்துக்கு உகந்ததான வசந்த ருத்து புஷ்பம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி பேரு விதூஷகனுக்கு. சோ இது அபிதா. அதுக்கப்புறம் கர்ம வபுர் வேஷ பாஷாத்யைஹி ஹாஸ்யகரஹா, அங்க கனெக்ட் ஆகணும். திருத்தியா விபக்தினால அன்வயமாகணும். சோ கர்மனா ஒரு செயலினால், வேஷேன வபுஷா வபுஷா தன்னுடைய சரீர அமைப்பு சரீர சேஷ்டா விசேஷங்கள் இதை வச்சு ஒரு ஆக்ஷன்ஸ் பண்றது, இதனால ஒரு ஹாஸ்யகரா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பை உண்டாக்குறது. வேஷம், அவன் ட்ரெஸ் பண்ணி கரிச்சையே கொஞ்சம் கோமாளி வேஷமா இருக்கும், தலையில குடுமை இருக்கும், குடுமையில வந்து பூ சுத்தின்னு இருப்பான், இந்த மாதிரி. அதுவும் அந்த பூ வந்து ஆடிண்டே அந்த மாதிரி ஒரு வேஷங்கள் போட்டு இருக்கிறவன். பூஷான வேஷாபூஷம் இல்ல சாரி பாஷா பாஷாத்யைஹி, அவனுடைய பேச்சும் வித்தியாசமா இருக்கும். இதுல ஜென்ரலி சாகுந்தலத்துல பார்த்தோம்னா நிறைய இந்த பழமொழிகளை சொல்லிட்டே வருவான், எதையோ சொல்லுவான். அப்புறம் அந்த மோதக பிரியா சாப்பாட்டு பிரியனா இருப்பான். இதெல்லாம் நமக்கு ஒரு ஹாஸ்யத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர். மேலும் கலக ரதிகி, கலகத்துல ரதிகினா ஆசை கொண்டவன், நாரதர் மாதிரி ஒரு கலக பிரியங்கிற ஒரு அர்த்தத்துல. நாரதரோடது எப்பவுமே ஒரு நல்லதுல முடியும், நன்மைக்கு நன்மைக்கும். அதே மாதிரிதான் இங்க கிட்டத்தட்ட என்ன ராஜாவுக்கும் அந்த நாயிக்காவுக்கும் நாயகனுக்கும் ஒரு நன்மை, ஒரு கலக பிரிய அந்த மாதிரி. ஸ்வ கர்மஜ்ஞான்னு கடைசியில ஒரு லைன் போடுறாரு. ஸ்வ கர்மஜ்ஞானா ஹாஸ்யாதிகம் போஜனாதிகம் வா ஜானாதி, தன்னுடைய வேலைய நல்லா தெரியும், நல்லா பண்ணிக்கவும் பண்ணிப்பான்.
இது வெரி வெரி ஃபன் லவிங் கேரக்டர். அதனால அது இது எதுக்குன்னா, ஜென்ரலி நமக்கு ஒரு நாடகத்துல சிங்கார பிரதானம்னு சொன்னோம்னா தகட்டி போயிடும், அது போர் அடிச்சு போயிடும். ஆமா ரொம்ப ஆமா. அலுப்பு தட்டும் நடு நடுவுல இந்த விதூஷகன் வந்து ஏதோ கொஞ்சம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி என்ன சொல்லி ஏதோ பண்ணிருந்தானா. தட் வில் ஆல்சோ நாட் ஓன்லி விதூஷக, யூ ஆல்சோ ஹேவ் அதர் பீப்புள் ஆல்சோ புக்கின் ஆல்சோ தட் சேட்டக, அவ கூட தே ஆல்சோ விட்டக விட்டன். நீங்க அந்த விட்டன் சேட்டன் விதூஷகன் மூணு பேருக்கும் பார்த்தீங்கனா, விட்டன் இஸ் மோர் சீரியஸ் கேரக்டர், சேட்டன் வந்து ரெண்டு விதமாவும் பண்ண முடியும், சீரியஸாவும் இருப்பான் கொஞ்சம் ஹாஸ்ய பிரதானமாவும் இருப்பான். விட்டனோட பேசறச்சு ரொம்ப சீரியஸா அவனோ அவனுக்கு ஏத்த மாதிரி பேசின்னு போவான், இவனுக்கு ஏத்த விதூஷகனுக்கு பேசறச்சு விதூஷகனுக்கு ஏத்த மாதிரி பேசின்னு போவான். சோ அவன் ஒரு நடுவாந்திர கேரக்டர், வேற விதூஷகனுக்கு வந்து அவுட் அண்ட் அவுட் 90% அவனுக்கு வந்து ஹாஸ்யம் கேரக்டர் பிரதானம். சோ அப்படி மூணு ஏன்னா உங்களுக்கு சிங்காரத்துக்கு வந்து விதூஷகன் மாத்திரம் போருமே, எதுக்கு ஒரு விட்டன் எதுக்கு ஒரு சேட்டன் தோணும் அந்த இடத்துல. அதுக்காக சொல்றேன், ஒவ்வொரு சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் எ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர், அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கவி வந்து ஒரு கேரக்டரை கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து அர்த்த சிந்தனே சகாயாக இல்லையா, அர்த்த சிந்தனே சகாயாக நாயகசிய அர்த்தா தந்திராவத்வபாதயக ஒரு பீஜத்தை போடுறவர். தந்திரம்ங்கிறது வந்து என்ன, ராஷ்டிரத்துல செய்யக்கூடிய காரியங்கள், அந்த காரியத்துக்கு வந்து ஆவாபகா அப்படின்னா ஒரு ஒரு பீஜம். இன்னொரு ராஜ்யத்துல போய் நம்ம வந்து அவனை எதிர்த்தோம், இப்ப பலன் நான் வந்து என்னுடைய சேனையை அமிச்சேன், அந்த சேனை வந்து வெற்றி பெற்று வந்து விட்டது, இல்லைன்னா ஒரு ஒரு தூதனை அமிச்சேன், அவன் அங்க போய் ஹி ரெண்டு பேருக்கு முடிச்சு விட்டான், அவ ரெண்டு பேருக்கும் இப்ப சண்டை வந்துடுத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்ப சாணக்கியன் வந்து ஒரு தூதனை அமிச்சு ராட்சசனுக்கும் நந்தனுக்கும் உண்டான ஒரு டிஸ்கார்ட கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவான். தி ராட்சசன் வந்து ஹி வில் ட்ரை டு கிரியேட் எ டிஸ்கார்ட் பிட்வீன் சாணக்கிய அண்ட் சந்திரகுப்தன். அண்ட் சோ தீஸ் டைப் ஆஃப் ஒர்க் இஸ் ஆல்சோ டன் பை த மந்திரி. அததான் வந்து தந்திர ஆவாபாதயங்கிறோம், சோயிங் சீட்ஸ் ஃபார் தி பாலிசி பாலிடிக்ஸ்ல. ஆமா பாலிடிக்ஸ்க்காக தான் இது. அப்படிங்க ஸ்வராஷ்டிரே கிரியமாணம் கர்ம தந்திரம் பரராஷ்டிரே. பரராஷ்டிரே கிரியமாணம் கர்ம அபாவக ஏதத் சிந்தன் ஆவாபக ஏதத் சிந்தனே மந்திரி ஏவ சகாயக யதுக்தம் சாகித்ய தர்ப்பணே மந்திரி ஸ்யாத் ஸ்யாத் அர்த்தானாம் சிந்தாயாம். இங்க வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறார். என்னன்னா, அதாவது அர்த்தானாமங்கிறச்சு தந்திர சிந்தனம், ஒரு தந்திரமான யுக்திகள்லாம் யோசிக்கிறதுக்காக ஒரு மந்திரி இருக்காருன்னு சொல்றச்சு, அதுல தசரூபகக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லட்சணம் கொடுத்திருக்காரு. தசரூபகக்காரஸ்ய லட்சணம் தூஷயதி விஸ்வநாதஹ. அவர் என்ன கொடுத்துட்டாருன்னா, மந்திரி ஸ்வம் ச உபயம் வாபி சகா தஸ்ய அர்த்த சிந்தனே அப்படிங்கிறார். தஸ்ய நாயகசிய அர்த்த சிந்தனே, நாயகனுக்கு வந்து ஒரு அர்த்த சித்தி ஏற்படணும், ஒரு சக்சஸ் ஏற்படணுங்கிறத பத்தி யோசிக்கிறதுல மந்திரி என்ன பண்றாருன்னா, ஸ்வம் தன்னுடைய ஒரு நலனையும் பத்தி யோசிக்கிறார், உபயம் வாபி அல்லது ரெண்டு பேருனுடைய ஒரு நலனை பத்தியும் யோசிக்கிறாருன்னு சொல்லிட்டார். அப்படி கிடையாது ஆக்சுவலி. அவர் வந்து மந்திரி என்னைக்குமே வந்து நாயகனோட ஒரு நலனை தான் யோசிச்சு காரியம் பண்ணுவார். அவர் வந்து தன்னுடைய ஒரு மேன்மைக்காக காரியம் பண்றது கிடையாது, பண்ண மாட்டார் அப்படிங்கறத ரெஃப்யூட் பண்றாரு. இங்க தசரூபகாரரோட லட்சணத்தை ரெஃப்யூட் பண்ணி இங்க சொல்ல போறார். நாயக சகாய கதன அவசரே தசரூபகாரஹா தனஞ்சயஹா கதயதி கதயதி மந்திரி ஸ்வயம் ராஜாச்ச உபயஹா அர்த்த சிந்தனே சகாயஹா இதி. அவன் வந்து ரெண்டு பேருக்கும் சகாயகா இருக்கார். நாயகசிய அர்த்த சிந்தனை மந்திரி சகாயகா இது கதனேன நாயகசிய ஏவ அர்த்த சித்திகி பவதி இது தாத்பரியம்.
அத்தக சகாயக பிரகரணே ஸ்வயம் இதி பதம் ந தாதவியம் பரம் ஏதத்து நாயகஸ்ய அர்த்த சிந்தன உபாய லட்சண பிரகரணே லட்சயிதவ்யம் இதி விஸ்வநாதேன அபிப்ராயஹ புனஸ்வ புனச்ச யத் அபி யுக்தம் எதப்பி யுக்தம். இதுல வந்து நாயகனுக்கு ஒண்டிதான் நாயகனுடைய ஒரு ஒரு நலனை கருதிதான் மந்திரி வந்து பண்ற அப்படிங்கறதுதான் அந்த மாதிரிதான் லட்சணம் இருக்கணுமே இருக்கணும் அப்படின்னு விஸ்வநாதருடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல நாயகசிய அர்த்த சிந்தன உபாய லட்சண பிரகரணே லட்சயிதவ்யம். சோ இந்த இடத்துல வந்து சகாய பிரகரணத்துல வந்து சொல்லக்கூடாது. அந்த இடத்துல வந்து See, what he says is, Tadapi Ragnyaha Artha Chintana Upaya Lakshana Prakarane Lakshayitavyam. In that case, Nayakanukku Upayogamavu irukku, Thanakku Upayogamavu irukku. In the section, la sollakudadu. In the section, la ungalukku vandu prakaranathvathu, Nayaka Sahayathvamnu solrache, Thannudaiya idaiyum avar vandu theethukkararnu sollakudadu in that case. He is not thinking of avaroda oru idungiradhu ipa sila characters la ungalku irukalam ipa chanakyan madri oru character ungalku vandu completely oru arasanukku etta mari dhaan avar yosippar sila edangalla paatha ungalku vandu thanakku upayogama sila karyangala pannikira madri thonum ana apdi illa ultimately end result enna na avar vandu oru idinja kudisaila ukkandirupar உபலசகலம் ஏத்ததுன்னு அவரோட வீட்டு டிஸ்கிரைப் பண்றச்சு ரொம்ப ஒரு ஒரு பிராமணன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப மீகர் மீன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த மாதிரிதான் இருப்பார். ஆனா பண்ற காரியங்கள் எல்லாமே அரசனுக்கு கடைசியில போகும். சோ இட் மே சீம் லைக் ஹி இஸ் ட்ரைங் டு திங்க் ஆஃப் ஹிஸ் ஓன் சக்சஸ் பட் எண்ட் ரிசல்ட் வந்து எப்பவுமே நாயகனுக்கு தான் போகும். அதுதான் முத்ராராட்சசத்தினுடைய ஒரு இது. சோ நாயகசிய அர்த்த சிந்தனே மந்திரி சகாயா இத்தியுக்தே அப்படி நாயகசிய அர்த்ததா ஏவ சித்தத்வாது. அந்த இடத்துல நாயகனுடைய ஒரு சித்தியை தான் அவர் யோசிக்கிறார் அப்படிங்கறது அதுதான் தாத்பரியமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல இருந்து பிரகரணத்துல இருந்து. அதான் அவரோட அபிப்பிராயம். ஆமா அடுத்தது என்ன ஒரு சின்ன புனச்ச யத் அபி உக்தம் மந்திரீணாம் லலிதா சேஷா மந்திரிஸ்வாயத்தி எத்த சித்தயா. இது வந்து என்ன அர்த்தம் மந்திரினாம் லலிதா சேஷா. சோ லலித லலிதாங்கிறது தீரலலிதன் தீரலலித நாயகன் வந்து அந்த இடத்துல சேஷான அவசிஷ்டாகான்னு அர்த்தம். சோ அது அடுத்தது ஃபர்ஸ்ட் வந்து மந்திரினாம் லலிதா லலிதா மந்திரினாம் மந்திரிகளை எதிர்பார்த்துண்டு இருக்கக்கூடியவர் மந்திரினா ஏவ தீரலலித ராஜ்யா அர்த்த சித்திஹி பவதி. சோ ஒரு தீரலலிதனா இருக்கக்கூடிய ராஜாவிற்கு அவன் இருக்கான். ஆமா அவன் நாட்டியத்தெல்லாம் இதா இருக்கிறதுனால தன்னோட ராஜ்யபாரத்தெல்லாம் அது பார்த்தோம் இல்லையா அவனோட டெபினிஷன். ஆனா அந்த இடத்துல என்ன லலிதஹாங்கிறது தீரலலித நாயகன் அவனுடைய அர்த்த சித்தி மந்திரினா ஏவ பகுதி மந்திரியினால் தான் ஆகிறது. சேஷா அப்படின்னா சேஷாக அவசிஷ்டாக மற்றவர்கள் விச் இஸ் தீரோதாத்த தீர உத்தத அண்ட் தீர பிரசாந்த இவர்களுக்கு கேச்சன அதுல சில சமயம் மந்திரிஷு ஆயத்த சித்தாக சில பேர் ஸ்வ ஆயத்த சித்தாக சில சித்தியா சில பேர் வந்து உபய ஆயத்த சித்தியாக. சோ அப்படின்னா மந்திரியினிடத்தில் தன்னுடைய சித்தியானது ஆயத்தம் ஈடுபட்டு இருக்கிறது சில பேருக்கு. சில கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவானா தே வில் ஓன்லி டிபெண்ட் ஆன் த மந்திரி சில கேரக்டர்ஸ் வில் டிபெண்ட் ஆன் தெம்செல்ஸ் ஸ்வ ஆயத்த சித்தியா. இது சில பேர் வந்து உபய ஆயத்த சித்தி ரெண்டு பேர்லயும் டிபெண்ட் பண்ணிக்கலாம் தே டிபெண்ட் போத் ஆன் தெம்செல்ஸ் போத் ஆன் தெம்செல்ஸ் அஸ் வெல் அஸ் மந்திரி. அனாவசியம் அர்த்த சிந்தனே மந்திரி ஸ்வயமேவ காரிய சம்பாதகா பவதி ஸ ஏவ பிரதான காரணம் ந மந்திரி சகாய ஏவ
இதி தீர லலித பிரசங்கே சிந்தனீயம் தீர லலிதஸ்ய கதாசித் அபி சிந்தா அர்த்த நிமித்த நாஸ்தி. ஓ ஓகே ஓகே, இங்க வந்து எப்படி அதை புரிஞ்சுக்கிறார்னா, தன்னுடைய காரியத்தை அவர் பண்றாருங்கிறது இல்ல, ஸ்வம்னா நான் வந்து ஸ்வசிய காரியம்னு நான் நினைச்சேன், அப்படி இல்ல. இங்க வந்து ஸ்வம்ங்கிறச்சு தானே இண்டிபெண்டா அவர் இண்டிவிஜுவலா அவர் வந்து ஆபரேட் பண்றாரா இல்ல ரெண்டு பேரும் ஆபரேட் பண்றாளா அப்படிங்கிறதுக்காக இங்க எடுக்கிறார். சோ த மந்திரி தீர லலிதன் கேஸ்ல த மந்திரி கேன் இண்டிபெண்ட்லி ஆக்ட் ஆன் இஸ் ஓன் இல்லையா? அதே மத்திய He gives everything to that fellow and he goes, na? அதனால அவர் வந்து யோசிக்கிற நாயகன் வந்து எந்த விதத்திலையும் யோசிக்கிறது இல்ல. சோ மந்திரி தான் தானாகவே யோசித்து அந்த நாயகனுடைய ஒரு அர்த்த சித்திக்காக அவர் பாடுபடுறார். அதே மத்த நாயகர்களா இருந்தா அந்த இதுல என்ன ஆறுதுன்னா, ஸ்டேஜ்ல என்ன ஆறுது, இட் கேன் ஐதர் பி ஹி பெர்ஃபார்ம்ஸ் ஆன் ஹிஸ் ஓன் ஆர் ஹி மே டேக் த ஹெல்ப் ஆஃப் த நாயகா ஆர் போத் ஆஃப் தெம் வில் டு டுகெதர் டுகெதர் எஸ் சரியா. நெக்ஸ்ட் வந்து அந்தப்புர சகாயாக, அந்தப்புர சகாயம்ங்கிறச்சு அந்த அவரோதே தத்வது அவரோதே, அவரோதம்னா அந்தப்புரம், அந்தப்புரத்துல அவனுக்கு வந்து ஹெல்ப்பா நிறைய பேர் இருக்கா, வாமன ஷண்ட கிராத மிளேச்ச ஆபீர சகார குப்ஜாத்யாக மத மூர் குப்ஜாத்யாக. சோ இதுல வந்து வாமன அப்படிங்கறச்சு ஒரு கொஞ்சம் கர்வஹ தட் இஸ் ஷார்ட் பர்சன், ஒரு டுவார்ஃப் மாதிரி இருக்கக்கூடிய பர்சன். ஷண்டஹாங்கிறது நபுன்சகா யூனக். அதுக்கப்புறம் கிராதஹாங்கிறது ஒரு ஹீன ஜாதி, கிராதன் வேடுவன். He is not a Mlechan, that is out of country. அதுக்கப்புறம் கோபாலஹா கௌஹர்ட். ஷகாரஹா, ஷகாரஹா யூஸ்வலி ராஜாக்கு வந்து நிறைய மனைவிகள் இருப்பா, அதுல கல்யாணம் ஆகாத சில பேரும் கூட இருப்பா, அந்த கல்யாணம் ஆகாத மனைவிகளுடைய பிராதா வச்சினன் அவன் ஷியாலஹா. சோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் வந்து அவரோதே அந்தப்புரே சகாயாக, அந்தப்புரத்தை சேர்ந்த ஹெல்பர்ஸ் இவாள்லாம். அதுல ஷகாரனுடைய ஒரு டெபினிஷனை ஃபர்ஸ்ட் கொடுக்கிறார், மத மூர்க்கதா அபிமானி துஷ்குலதா ஐஸ்வர்ய சம்யுக்தா சா அயம் அனூடா பிராதா ராஜ்ஞா ஷியாலஹா ஷகாரஹா இத்யுக்தா. விருச்சகடிகத்துல இருக்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ ஃபர்ஸ்ட் வந்து மத ரொம்ப கர்வம் பிடிச்சவன், மூர்க்கதா மதனா ஆக்சுவலி இன்டாக்சிகேட்டட் பர்சன், மூர்க்கதான ஃபூல் அபிமானின கர்வம் கொண்டவன், துஷ்குலதா கெட்ட குலத்தில் பிறந்தவன், ஐஸ்வர்ய சம்யுக்தா செல்வம் கொண்டவன், அதனால தாம் தூம்னு செலவழிப்பான். மேலும் அனூடா பிராதா ராஜ்ஞா, ராஜ்ஞா ராஜாவினுடைய அபரிணீதாயாக பாரியாயாக பிராதா, ராஜா கல்யாணமாகாத ஒரு பெண் இருப்போ அந்த மனைவி இருப்போ அந்த மனைவியினுடைய தம்பி அவன் பேரு மிருச்சகட்டிகே சகாரஹா லப்யதே. வேற எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு பாப்புலர் டிராமான்னு எடுத்துட்டோம்னா எந்த பாப்புலர் இந்த சகாரங்கிற கேரக்டர் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் மிருச்சகடிகம். ஷகார குப்ஜாத்யாக ஈதி அத்ர ஆதிபதாது மூகாதயஹான்னு போட்டுக்கிறார். சோ அந்த காரிக்கால பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வாமன ஷண்ட கிராதம் லெச்ச ஆபீராக ஷகார குப்ஜன குப்ஜன ஹன்ச் பேக், அதுக்கப்புறம் ஆதயஹான் இருக்கு ஆதிபதத்தினால மூக்க வாய் பேசாதவர்கள் இவர்கள் எல்லாமும் இருக்கு. இப்ப இதுல வந்து நிறைய கேரக்டர்ஸ் எடுத்து ஒரே ஸ்லோகத்துல ரத்னாவளியில போடுவார். அது வந்து அடுத்தது இந்த ஒரு ஸ்லோகம் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அந்த இடத்துல. சோ ஷண்ட வாமன கிராத குப்ஜ இந்த நாலு பேரை பத்தி ரத்னாவளியில டிஸ்கிரைப் பண்றார். இது என்ன கான்டெக்ஸ்ட்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்லயும் சரி சாகித்ய தர்ப்பணத்தினுடைய உங்க மெட்டீரியல்லும் சரி சாகித்ய தர்ப்பணம் வியாக்கியானத்திலையும் பார்த்தோம்னா ரத்னாவளி நாட்டிகாயாம் வானரவேஷேண ஆகச்சந்தம் விதூஷகம் அவலோக்கிய அந்தப்புரஸ்தானாம் வாமன வாமன ஷண்ட கிரீதானாம் கிராதானாம் பலாயனம் அத்ர வர்ணிதம்னு போட்டிருக்கு. விதூஷகன் வந்து ஒரு குரங்கு வேஷத்துல வந்ததை பார்த்த உடனே அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய வாமன
சண்டை கிராத இவர்கள் எல்லாம் குப்ஜ இவர்கள் எல்லாம் என்ன ஒரு விவகாரம் பண்ணாங்கறத டிஸ்கிரைப் பண்ணிருக்குன்னு சொல்ற. ஆமாவை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிக்காக நிஜமாவே இதுல வந்து அதாவது குதிரை கொட்டில் இருக்கும் இல்லையோ, அந்த குதிரை அந்துரால வந்து ஒரு குரங்கு கட்டி வச்சிருப்பா ஜென்ரலி போடுறதுக்காக நொட்டு பேரு. அதனால வந்து குரங்கு அங்க கட்டி வச்சிருக்கோம். அந்த குரங்கு சங்கிலிய விட்டு அது இழுத்துண்டு எஸ்கேப் ஆகி கால ஒரு கையில ஒரு சங்கிலிய இழுத்துண்டு அது அந்த இடத்துல தீ தீதினு எல்லா இடத்துலயும் ஓடுறது. ஒரு குரங்கு வர்றது அத பார்த்து பயப்படுவா. அந்த பயந்து இருக்கே அந்த பயானக ரசத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. சோ ஹவு டு எவ்ரிபடி பிஹேவ் இன் தி அந்தப்புறம்னு இருக்கு. ஆனா உங்க எக்ஸாம பொறுத்தவரையில் நீங்க வந்து வானர வேஷேன ஆகச்சந்தம் விதூஷகம்னே போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லன்னா தப்பு போட்டுருவா, அது நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நாட்டிக்கால பார்த்தோம்னா வானர வேஷேன கிடையாது, வானரமே அங்க அதுதான். அங்க அத பார்த்து பயந்து ஒரு பறவை ஓடும். அந்த பறவை வந்து இவளுடைய போர்ட்ரேட் எடுத்துப்பா, அந்த போர்ட்ரேட் கொண்டு போய் ராஜா கிட்டக்க விழும். சோ இப்படிதான் வந்து இந்த வானர எபிசோடு வந்து டெவலப் ஆகும். சோ அங்க வானர வேஷேன ஆகதா விதூஷகாதா அப்படின்னுட்டு இங்க போட்டிருக்காரு. சரியா, அதை எடுத்துக்கோங்க நீங்க. பட் ஒரிஜினல்ல அப்படி கிடையாதுன்னு ஜஸ்ட் சொல்லி வைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. நஷ்டம் வர்ஷவரைஹி மனுஷ்ய கணனா அபாவாது அபாசித்வா அந்தகந்துகி கஞ்சுகஸ்ய விஷதி த்ராசாதயம் வாமனஹ பர்யந்தாஶ்ரயிபிஹி ஜனஸ்ய சத்ருஷம் நாம்னஹ கிராதைஹ க்ருதம் குப்ஜா நீச்சதயைவ யாந்தி சனகைஹி ஆத்மிக்ஷணா சங்கிபி சங்கினஹ. நேரத்துல வந்து வர்ஷவரைஹி, வர்ஷவரஹாங்கிறது நபுன்சகன், ஷண்டஹ தட் இஸ் அ பர்சன் யூனக். சோ அந்த வர்ஷவரை மனுஷ்ய கணனா அபாவாது பிகாஸ் தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் மென். அவளுக்கு வந்து போய் இந்த ஒரு குரங்க வந்து டைரக்டா நின்னு சண்டை போட்டு அதை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோபடி எக்ஸ்பெக்ட்ஸ் தட் அவுட் ஆஃப் தீஸ் யூனக்ஸ். வர்ஷவரைஹி மனுஷ்ய கணனா அபாவாது நஷ்டம் அப்படிங்கிற நஷ்டம்னா அவ வந்து ஓடி போயிடுறா. த்ரபாம் அபாஸ்ய நஷ்டம் அப்படின்னு அர்த்தம். சாரி, வெக்கத்தை விட்டுட்டு மனுஷ்ய கணனா அபாவாது மனுஷியர்களுக்கு நடுவுல அவளை வந்து சேர்த்துக்கிறது இல்லங்கிறதுனால கவுண்ட் பண்றது இல்லங்கிறதுனால த்ரபாம் அபாஸ்ய வெக்கத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டா நஷ்டம் அவர்களால் செல்லப்பட்டது. அடுத்தது வாமனஹ. சோ ஃபர்ஸ்ட் லைன்ல உங்களுக்கு வந்து இந்த ஷண்டஹங்கிற ஒரு இவாளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கு நபுன்சகா. நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா வாமனஹ. இந்த வாமனஹ என்ன பண்றது, திராசாது பயத்தினால அயம் வாமனஹ. இங்க ஒரு வாமனஹ குட்டி பையன் இருக்கா, குட்டி பர்சன் இருக்கா. ஹி கஞ்சுகஸ்ய அந்த கஞ்சுகி கஞ்சுகஸ்ய கஞ்சுகி கஞ்சுகஸ்ய அந்த விஷதி. கஞ்சுகின்னு ஒரு கேரக்டர், ஒரு விருத்த பிராமணனா கேரக்டர் இல்லன்னா ஒரு உத்தரம சரித்திரத்திலயும் வரும். எஸ், சோ அந்த மாதிரி அந்த கஞ்சுகி ஒருத்தன் அந்த புறத்துல இருக்கான். அவனுடைய கஞ்சுகஸ்ய கஞ்சுகம்னு சட்டை மேல போட்டுருக்கான் ஷர்ட், அதுக்குள்ள போய் பிரவிஷதி பயந்துண்டு. சோ ஹி இஸ் சோ ஸ்மால் ரைட், மிட்ஜெட் மாதிரி தானே, அந்த டார்ஃப் தானே. சோ அதனால வந்து கிடுகிடுன்னு போய் அந்த கஞ்சுகியினுடைய சட்டைக்குள்ள ஒளிஞ்சுட்டு விடுறான். அதுக்கப்புறம் பரியந்த ஆஸ்ரயிபி, இந்த கிராதனா கிரம் அததின்னு பேரு. கிரம்னா ஓர பிரதேசங்களில் பார்டர், சீமாலேயே இருக்கக்கூடியவான்னு. ஜெனரலா ஜனங்கள எந்தெந்த ஜனங்களை நம்ம வந்து பொதுவா இதுல பார்த்தோம்னா ஒரு ஒரு சொசைட்டில வந்து இவாளெல்லாம் கிண்டல் அடிப்பா, எல்லாரும் மாட்டா இன்க்ளூசிவா இருக்க மாட்டா. ஆனா ஒரு அரசன் வந்து இவாளை எல்லாரையும் இன்க்ளூசிவா அவளுக்கு வந்து வேலை கொடுப்பான். ஒரு மேன்மைய காமிக்க கூடிய விஷயம் இந்த இடங்கள்ல அந்த வைக்கக்கூடியவா வாமனஹா குப்ஜஹா கிராதன். யார் யாரெல்லாம் நம்ம வந்து ஒதுக்குவோமோ, இவன்லாம் அப்படின்னு ஒதுக்குறோமோ அவளை வந்து வேலைக்கு வச்சுப்பாருங்க ராஜா. ஒதுக்க மாட்டேன்,
சோ பரியந்த ஆஸ்ரயிபிஹி ஜனஸ்ய சத்ருஷம் கிராதைஹி நாம்னஹா சத்ருஷம் ஓ நிஜஸ்ய நாம்னஹா சத்ருஷம் கிராதைஹி கிருதம். சோ நிஜ தன்னுடைய நாமா என்ன கிரம் அததி ஓரத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அவளும் ஓடி போய் அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட ஹாசிமா சொல்லிருக்க ஹாசிமா தான் இருக்கு. ஆனா அந்த இது பண்ற நமக்கு ஹாசிமா இருக்கு அதை கேக்குறச்சே. ஆனா அவளுக்கு பயம் இல்லையா அந்த இடத்துல? See, because they are afraid of that இது குரங்கு. அந்த குரங்கு வந்து என்ன அட்டூழி பண்ண போறதோ அப்படின்னு அதை பார்த்து பயப்படுறாதான். அதனால அந்த ஓரத்துல போய் நின்னுடுறா. பரியந்த ஆஸ்ரயிபிஹி நிஜஸ்ய கிராதைஹி நிஜஸ்ய நாம்னஹா சத்ருஷம் கிருதம். அந்த கிராத பேருக்கு தக்கனபடி அவளும் தள்ளி போயிட்டா. தள்ளி போயிட்டா. அடுத்தது குப்ஜாஹா குனிஞ்சு இருக்கக்கூடியவா ஹஞ்ச்பேக். அந்த மாதிரி முதுகு இதுவா இருக்கிறவாளுக்கு எப்படின்னா நீச்சதையைவ யாந்தி சனகைஹி ஆத்ம ஈக்ஷண ஆசங்கினா. தன்னை யாராவது பார்த்துவாளோன்னு அவளுக்கு எப்ப பார்த்தாலும் பயம். சோ ஆத்ம ஈக்ஷண ஆசங்கினஹா தன்னை பார்த்துருவாளோங்கிற பயத்தினால குப்ஜாஹா அந்த முதுகு கூனிகள் நீச்சதையைவ யாந்தி சனகைஹி நீச்சதையைவ குறைஞ்சு குனிஞ்சுண்டே போயிடுறாள் படாமல். ஆமா, பட் அது அவளுடைய நேச்சரே குனிஞ்சு இருக்கிறது தான் கூனிகள். ஆனாலும் அதை வந்து டிஸ்கிரைப் பண்றச்சே அழகா அப்படி டிஸ்கிரைப் பண்ற. சரியா? சோ ஆத்ம ஈக்ஷண ஆசங்கினஹா குப்ஜாஹா நீச்சதையா தன்னுடைய ஸ்வபாவம் வந்து ரொம்ப குறைவு, தான் வந்து ரொம்ப மட்டமான பர்சன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு மொள்ள மொள்ள அப்படியே ஒதுங்கிடுறா. சனகைஹி பலாயிதாக மெதுவா ஓடிடுறா. சரியா? சோ இதோட அவங்களுக்கு வந்து அந்தப்புற சகாயங்கள் முடிச்சு கொடுத்தோம். அடுத்தது வந்து தூத லக்ஷணத்துக்கு போப்புற தண்ட சகாயாக போப்புற தண்ட சகாயம். அது ஒண்ணா நெக்ஸ்ட் கிளாஸ் பாக்கலாம்.